அமிர்தம் 24x7 யூடியூப் சேனல் அறிவியல், ஆன்மீகம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் நண்டை எவ்வாறு பதப்படுத்துவது என்பதை அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து விளக்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் சென்னை அருங்காட்சியக போலி உயிரின ஆக்குனர் பலராமன் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். இந்த போலி உயிரினம், ஒரு உயிரினம் இருக்கு, அதே போல அந்த உயிரினம் இருக்கக்கூடிய வகையிலேயே பொதுமக்கள் அறிந்து கொள்வதற்காக இந்த போலி உயிரினம் டாக்ஸிடெர்மிஸ்ட் பண்ணி பண்ணுறீங்க. அதில் இந்த நண்டு எவ்வாறு பதப்படுத்துவது? இந்த நண்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து டெட் அனிமல் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஃபிஷர்மேன் நீங்கள் லைவாக கலெக்ட் பண்ணாலும் குளோரோஃபார்ம் போட்டு கில் பண்ணிடலாம், இல்லை ஹாட் வாட்டரில் போட்டாலும் அது வந்து கில் பண்ணிடலாம், ஹாட் வாட்டர் போட்டும் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா டூ டைப்ஸ் பண்ணலாம். மேலே டாப்பில் இருக்க ஷெல்லை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க ஃப்ளஷெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணவுடனே அந்த அதுக்கு வந்து டிசெக்ஷன் டூல்ஸ் தேவைப்படும், ஸ்கேல்பல், ஃபோர்செப், சிசர்ஸ், ப்ளஸ் வந்து இந்த ஜிஐ கம்பியில் வந்து ஸ்பூன் பண்ணி வச்சுருப்போம். இந்த கேல்வனைஸ் ஸ்பூனு நம்ம தான் ப்ரிப்பேர் பண்ணணும், கம்பியில் வந்து செய்கிறது. அந்த கேல்வனைஸ் ஸ்பூன் வச்சு லெக்ஸு, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டு இருக்கும், ஆன்டினா இருக்கும். அந்த ஆன்டினா தான் எங்கே ஃபுட்டு இது பண்ணுறது வந்து பார்க்குறது வந்து ஆன்டினா. பேக்கில் வந்து பேக்கில் இருக்க லெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் லெக்ஸு, இதில் வந்து வாக்கிங் லெக்ஸ் இந்த பக்கம் 3 இருக்கும், அந்த பக்கம் 3 இருக்கும். இன்னொன்று ஸ்விம்மிங் லெக்ஸு, இது வழியாக தான் ஸ்விம் பண்ணும். அந்த லெக்ஸில் இருக்க எல்லா ஃப்ளஷுமே வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடணும், ரிமூவ் பண்ணிடணும். ஃப்ளஷ் ஒரு ஸ்பெசிமன் ஒன்று வந்து நம்ம பண்ணுறதா இருந்தால் முதல்ல வந்து ஃப்ளஷை வந்து எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும். அந்த ரிமூவ் பண்ணால் தான் வந்து நம்ம வந்து அந்த லைஃப் வந்து இருக்கும். அந்த ஸ்பெசிமனுக்கு வந்து ஒரு 100 வருஷம் கூட போகணும். எங்கள் சென்னை அருங்காட்சியகத்துலலாம் பார்த்திங்கன்னா சில மியூசியத்துலலாம் கொடைக்கானல், செம்பகனூர் மோர் தென் 100 இயர்ஸ் ஸ்பெசிமன்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னா காரணம் வந்து ப்ரிசர்வேஷன் ப்ராப்பராக இருக்கும். ப்ரிசர்வேஷன் ப்ராப்பராக இருந்தால் தான் அந்த ஸ்பெசிமன் வந்து லைஃப் இருக்கும். நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிட்டவனே எல்லா ஃப்ளஷையும் ரிமூவ் பண்ணிவிட்டோடனே அதுக்கு வந்து கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ் அப்ளை பண்ணணும். இட் வாஸ் கால் ஆர்சனிக் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆர்சனிக் பேஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அதுக்கு வந்து ஒரு 4 கெமிக்கல்ஸ் இருக்குது, ஆர்சனிக் ட்ரை ஆக்சைடு, ஜிங்க் ஆக்சைடு, சோப் டிடர்ஜென்ட்டு, நான் டிடர்ஜென்ட் சோப்பு நுர வராத சோப்பு, இதெல்லாம் போட்டு பாயில் பண்ணவுடனே இதை ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கேம்ஃபர் போட்டுடணும். இது வந்து 250 கிராம் எடுக்கிறீங்கன்னா 250 ஈக்குவலாக போடணும். 250 கிராம் ஜிங்க் ஆக்சைடு, 250 கிராம் ஆர்சனிக் பேஸ்ட்டு, இந்த சோப் வந்து பேஸ்டியாக இருக்கிறதுக்காக. கேம்ஃபர் எதுக்கு போடணுன்னா நமக்கு வந்து இன்செக்ட்லாம் போய் அட்டாக் பண்ணாதுக்காக கேம்ஃபர் போடுறோம், கற்பூரம். இந்த இதில் வந்து ஆர்சனிக் வந்து டெட்லி பாய்சனஸ். நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணாலே வந்து ஃபுல்லாக ரொம்ப க்ளவுஸ் கூட போட்டுன்னு ஹேண்டில் பண்ணலாம். ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு தான் அதை நீங்கள் அடுத்த இதுக்கு போக முடியும். அதை முடிச்சிட்டோன்னே இதை ஃபுல்லாக அந்த ஆர்சனிக் பேஸ்ட்டை நீங்கள் உள்ளே ஃபுல்லாக இந்த லெக்ஸ்லலாம் இந்த ஹெல்ப் ஆஃப் கேல்வனைஸ் ஸ்பூன் சொன்ன பாருங்கள், அந்த ஸ்பூனை விட்டு உள்ளே இருக்க ஃப்ளஷ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். ஒரு ஸ்பெசிமன் வந்து நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணணும்னா மினிமம் இட் வில் டேக் 2 to 3 hours. இந்த 3 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாதான் அந்த ஸ்பெசிமனோட லைஃப் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். இல்லாட்டியும் வந்து நீங்கள் ரொம்ப ஷார்ட் பீரியடில் டிகேம்பஸ் ஆகிடும். ஃபுல்லாக வந்து எல்லா ஃப்ளஷும் வந்து ரிமூவ் பண்ணிட்டவுடனே காட்டனில் வந்து ஆர்சனிக் பேஸ்ட்டை வந்து உள்ளே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு காட்டன் வச்சு நீங்கள் வந்து அந்த டாப்பை வச்சு மூடிட்டிங்கன்னா ப்ளஸ் வந்து இதில் வந்து ஐஸ் வந்து ஒரிஜினல் ஐஸே அப்படியே ரீட்டைன் பண்ணலாம். அதை வந்து இந்த சாக்கெட் உள்ளே ட்ரை ஆகணும்னா உள்ளே போயிடும். 2 buds மாதிரி காட்டன் பட்ஸ் வச்சு உள்ளே சாக்கெட் உள்ளே வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் 2-3 days பொறுத்து அந்த பட்ஸை ரிமூவ் பண்ணிங்கன்னா எம்போஸ்டாக இருக்கும் அந்த ஐஸ். இது வந்து இந்த கிராப்பில் இருக்கும் அந்த மாதிரி டாப் பிளேட்டை வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்படி ஒரிஜினல் பொசிஷன் எப்படி இருந்ததோ அதே மாதிரி அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணி காட்டனோ அல்லது ஸ்டஃபிங் டோ இருக்குது நார், அந்த நாரை வச்சு க்ளோஸ் பண்ணி அந்த அனபாண்டு அந்த மாதிரி போட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டிக் ஆகிடும். ப்ளஸ் இந்த லெக்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும், ஒரிஜினல் இருக்க மாதிரி நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி பின் பண்ணிடணும். பின் பண்ணியாச்சுன்னா அதை வந்து ஒரு 2-3 days பொறுத்து இந்த நார்மல் குண்டு ஊசி இருக்கு பாருங்கள் அந்த பின்ஸே போகும். நார்மலாக வந்து
நீங்கள் வந்து அந்த ரன்னிங்கில் வந்து மூவ் பண்ணும்போது எப்படி இருந்தோ அந்த பொசிஷனில் நீங்கள் கீழே ஒரு பேடை வச்சு ஹேமர் வச்சு நீங்கள் குண்டு ஊசி வச்சு பின் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு 2-3 days பொறுத்து ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகணும்னா அந்த ஸ்பெசிமன் எடுத்துகிட்டு கிளியர் வார்னிஷ் அப்ளை பண்ணிவிட்டு பெயிண்ட் எடுத்து அந்த ஐஸ் மேலே வந்து பிளாக் கலர் போட்டிங்கன்னா நேச்சுரலாக இருக்கும், லுக்ஸ் லைக் வெரி ஒரிஜினல் இதுவாகிடும். நீங்கள் அதை வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஒரு ஸ்பெசிமன் ஒரு நண்டை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ண முடியாது, அது ஸ்மெல் வரும்ன்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் பிரச்சனை, இதுக்கெலாம் ஒரு ஒயில்ட் லைஃப் ஃபேக்ட்லாம் ஒன்றும் கிடையாது, எடிபிள் ஐட்டம் தான் நீங்கள் பண்ணிக்கலாம். இதான் ப்ரிசர்வேஷன் ஆஃப் கிராப். நண்டு பதப்படுத்துவது எவ்வாறு என்பதை அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதை போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நண்டு பதப்படுத்துவது குறித்து எடுத்துரைத்த சென்னை அருங்காட்சியக கோழி உயிரின ஆக்குனர் பலராமனுடன் விஜயகுமார்.